நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் பெண் மனம். அத்தியாயம் 7. பள்ளிக்கூடத்திலிருந்து அழுப்புடன் திரும்பி வந்த சந்திராவுக்கு பரபரப்பாக வெளியே செல்ல வேண்டும் என்றால் கஷ்டமாகத்தான் இருந்தது. சந்திராவின் மதிப்புக்குகுந்த தலைமை உபாத்தியாயினி சவுந்தரம்மாளின் வேண்டுகோளின் பேரிலும் சகுந்தலாவின் கள்ளங்கபடமற்ற நடத்தை மீது கொண்ட அனுதாபத்தினாலும் சித்திக்கு இன்னும் பண உதவி செய்து அவளது வாயை மூட வைக்க ஒரு வழியாகும் என்ற எண்ணத்திற்காகவும் இவ்வாறு பல நன்மைகளை குறித்துதான் சந்திரா நாகராஜையர் வீட்டில் பாடம் சொல்லித்தர ஒப்புக்கொண்டாள். எடுத்த எடுப்பில் சித்தி பார்வதி நாகராஜையர் வீட்டில் சந்திரா பாடம் சொல்லித்தர போவதை விரும்பவில்லை. அவர் வீட்டு பக்கம் பெண்கள் போவார்களோ என்றாள் அதிசயத்துடன். ஏன் சித்தி இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சந்திரா கேட்டதற்கு சித்தி கோபத்துடன், தெரியாது போல் பேசாதே. அவாத்து பிள்ளை ஜெகநாதன் போக்கிரி என்பது ஊரறிந்த விஷயம். அங்கே போவது நல்லதில்லை, அவ்வளவுதான் நான் சொல்வேன். பின் உன் இஷ்டம் என்று சற்று பதட்டமாக சொன்னாள். சந்திரா யோசித்து பார்த்தாள். ஒரு விஷயத்தில் சித்தி சொன்னபடி ஜெகநாதனின் கெட்ட பெயர் கௌரவமுள்ள ஸ்திரீகளை அவன் வீட்டு பக்கம் போனால் கூட பாதிக்கக்கூடியதுதான். ஆனால் அவன் வீட்டில் அவன் ஒருவன்தானா மனிதன்? நாகராஜையர் கௌரவமுள்ள பெருந்தன்மை வாய்ந்த மனிதர் இல்லையா? அவர் மனைவி காமாட்சி அம்மாள் தங்க கம்பி ஆயிற்றே. இன்னும் அவர்கள் மூத்த பிள்ளையின் மனைவி அலமேலு வேறு அங்கேயே வசிக்கிறாள். பெண்கள் வசிக்கும் ஒரு நன்மதிப்புடைய ஆசாமி வீட்டில் போய் பாடம் சொல்லித் தருவதில் தப்பென்ன இருக்கிறது என்று அவளுடைய மனசாட்சி தர்கிக்கவே சித்தியின் பேச்சை லட்சியம் செய்யவில்லை. சந்திராவின் தந்தைக்கும் இந்த டியூஷன் விஷயம் மனதிற்கு பிடிக்கவில்லை. சந்திரா வேண்டாம், அவர்கள் வீட்டு சங்கதியே நமக்கு வேண்டாம் என்றார். சந்திராவுக்கு அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு கோபம்தான் வந்தது. அவர்கள் வீட்டு பையன் நடத்தை மோசமென்றால் வீட்டவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் நடந்து கொள்வதை பொறுத்திருக்கிறது எல்லாம் என்று அழுத்தம் திருத்தமாக பதிலளித்தாள். கல்யாணராமையரும், உன் இஷ்டம், ஆனால் நம்மீது பழிச்சொல் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடிய புத்திமதி என்றார். பாடம் சொல்லித்தர ஒப்புக்கொண்டு 2 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. சந்திராவை பொறுத்தவரை நாகராஜையர் வீட்டு டியூஷன் அவளுக்கு திருப்தியாகத்தான் இருந்தது. சாயங்காலம் பள்ளிக்கூடத்திலிருந்து சந்திரா வந்த அரை மணிக்கெல்லாம் நாகராஜையர் வீட்டு இரட்டை மாட்டு வில்வண்டி அவளை அழைத்து போக வரும். 5-6:30 மணி வரை சகுந்தலாவுக்கு பாடம் போதிப்பாள். திரும்ப வண்டியிலேயே வீட்டுக்கு விளக்கு வைக்கும் சமயத்திற்கு வந்து விடுவாள். சகுந்தலாவிற்கு வயது 13 ஆகி கொண்டிருந்தது. 5வது பாரத்தில் படித்து கொண்டிருந்தாள். சிகப்பாக பார்ப்பதற்கு லட்சணமான பெண்ணாயிருந்தாலும் வெகுளித்தனம் நிரம்ப பெற்றவளானதால் சிறு வயதில் குறுகுறுப்பாக இருக்க வேண்டிய முகத்தில் அசட்டு சாயை படிந்திருந்தது. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதென்பது கஷ்டமான காரியம் என்பதை சந்திரா சீக்கிரத்திலேயே கண்டு கொண்டாள். சகுந்தலாவின் தாயாரான காமாட்சி அம்மாளை சந்திராவிற்கு பார்த்த அளவிலே பிடித்துவிட்டது. பிறர் மனம் நோவதை சகியாத புண்ணியவதி அவள் என்பதை சந்திரா கண்டு கொண்டு விட்டாள். பாலகிருஷ்ணன் மனைவி அலமேலுவைத்தான் பார்த்ததுமே சந்திராவுக்கு பிடிக்கவில்லை. முதல் நாள் வேலையை ஒப்புக்கொண்டு சகுந்தலாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த சமயம் ஒய்யாரமாக மயில் போல் தழுக்கு நடையுடன் அங்கு மேற்பார்வையிட வந்த அலமேலு சந்திராவை கடையில் விலைக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளை உற்று கவனிப்பது போல் ஏற இறங்க பார்த்தாள். நீதான் சந்திரா பிஏஎல்டியோ என்றாள் அலமேலு அலட்சியமான பார்வையில். ஆமாம், நான் தான் என்று சந்திரா மரியாதையாக பதிலளித்தாள். அலமேலு மென்மேலும் தன்னை ஆராய்ந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கவனிப்பதை கண்டு அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லையோ என்று அலமேலு கேட்டது சந்திராவின் முகத்தை அவமானத்தினால் சிவக்கடித்தது. இல்லை என்று சுருக்கமாக கூறினாள் சந்திரா, தன் மனதில் ஏற்பட்ட அருவருப்பை வெளிக்காட்டாமல். கல்யாணம் பண்ணிக்கிறதாக உத்தேசம் உண்டோ இல்லையோ என்று அலமேலு கேட்ட கேள்வி சந்திராவின் மனதில் சுருக்கென்று பாயவே தன்னையும் மீறி வந்த கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டாமல், நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கொண்டு என்ன மகத்தான காரியத்தை சாதித்து விட்டீர்கள் என்று படக்கென கேட்டுவிட்டாள் பதிலுக்கு. அலமேலுவுக்கு சந்திராவின் துடுக்கான பதில் கோபத்தை உண்டாக்கியது. தான் வீட்டின் எஜமானி என்ற ஹேதாவில் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்பது அவளுடைய எண்ணம். ஆகவே அவள் கோபத்துடன் மேலே பேசாது விடுவிடுவென மிடுக்காக உள்ளே சென்று விட்டாள். சந்திராவும் தான் அலமேலுவின் அதிருப்திக்கு பாத்திரமானோம் என்பதை உணர்ந்து கவலைப்படவில்லை. பலவாறு இதையெல்லாம் பற்றி யோசித்து கொண்டே ஒரு நாள் சந்திரா வாசலில் டியூஷனுக்கு அழைத்து செல்ல தனக்காக காத்து கொண்டிருக்கும் வண்டியில் போய் ஏறி உட்கார்ந்தாள். சீ,
ஆனாலும் இந்த ஊரை போல் ஒரு ஊரும் பார்த்ததில்லை என்று அவள் வாய் முணுமுணுத்தது. வண்டி தெருக்கோடி மறையும் வரை தம் தம் வீட்டு நின்று ஓடி வந்து வாசலில் நின்று வேடிக்கை பார்க்க வந்த பெண்களை கண்டதும் தான் சந்திராவுக்கு இப்படி எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. சந்திராவின் வீட்டிற்கும் வசந்த நிலையத்திற்கும் குறைந்தது 3 பர்லாங்குகள் இருந்தன. வழியில் 2 தெருக்களை தாண்டி குறுக்கு பாதை வழியாக 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்த ஒரு சாலை வழியாக வண்டி செல்லும். சந்திராவுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது. கொஞ்ச தூரத்தில் தெரியும் வாழை தோட்டமும் அதற்கப்பால் புலப்படும் ஆண்டி குன்றின் தோற்றமும் அவள் மனதை குதூகலிக்க செய்தன. வண்டியோட்டி கோவிந்தன் அந்த பாதை வழியாக போகும்போது சந்திரா கேட்காவிட்டாலும் ஊரை பற்றி ஏதாவது சொல்லி கொண்டு போவான். அதோ தெரியுது பாருங்க, அதைத்தான் ஆண்டி குன்றும்பாங்க. வருஷத்துக்கு 1 தடவை பெரிய உற்சவம் நடக்கும். நம்ம எஜமானுக்கு அந்த சாமி குலதெய்வங்க. இந்த வாழைத்தோட்டம் நம்ம ஐயாவுடையது தான். ரஸ்தாலி தோட்டத்தில் இருக்கு பாருங்க, ஒட்டு மாமரங்க, அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்திலே பயிரிட்டது. பழம் திங்க தேனாக இருக்கும் போங்க. இப்பத்தான் காய்க்கிற காலம், பழமாகட்டும், உங்களுக்கு பறிச்சு தரேன், தின்னுட்டு சொல்லுங்க என்று தானே வழவழவென்று பேசிக்கொண்டே போனான். எல்லாவற்றிற்கும் சந்திரா புன்னகை செய்து கொண்டும் தலையசைத்து கொண்டும் இருந்தாள். சகுந்தலாவுக்கு படிப்பு சொல்லித்தர ஏற்பட்டிருந்த இடம் தோட்டத்தை நோக்கி அமைந்திருந்த மாடி வராந்தாவின் ஒரு பக்கம். மேஜை மீது அடுக்கு புஸ்தகங்களுடன் சகுந்தலா சந்திராவின் வரவை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாள். டீச்சர், உங்களுக்கு டீ பிடிக்குமா காபி பிடிக்குமா? தினம் உங்களுக்கு டீ கொடுக்கும்படி அம்மா சொன்னா என்று உபச்சாரத்துடன் சகுந்தலா வரவேற்றாள். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நீ நன்றாக படித்தால் போதும் என்று சந்திரா வேலையை ஆரம்பித்தாள். இந்த கணக்கை போடு, ஏ என்பவன் 3 மைல் நடப்பான் என்று சந்திரா கணக்கொன்றை போட்டாள். சகுந்தலா அந்த கணக்கை அரை மணி நேரம் போட்டாள். அதுவரையில் அவளுடைய பாட புஸ்தகங்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்த சந்திரா பொறுமையை இழந்து, சக்கு, இன்னுமா கணக்கு போடறே? போ, சின்ன கணக்குக்கு இத்தனை நாழியா என்றாள் கோபமாக. டீச்சர், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விடை வரதே என்று சலிப்பாக பதிலளித்த சிஷ்டியை கண்டு சந்திரா, இப்படி கொண்டா பார்க்கலாம் என்று அவள் புஸ்தகத்தை வாங்கி பார்த்தாள். என்ன சக்கு, டியூஷன் முகத்திலே இப்போவெல்லாம் அண்ணாவை மறந்துட்டியே என்று ஒரு புருஷனின் துணிச்சலான குரலையும் பூத்ஸின் சப்தத்தையும் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் சந்திரா. இல்லையண்ணா, கணக்கு வரவே மாட்டேங்கிறது எனக்கு என்று பதிலுக்கு கொஞ்சலாக சகுந்தலா மொழிந்ததை கேட்டதும் தான் சந்திராவுக்கு அவன் சகுந்தலாவின் தமையன் என்று புரிந்தது. மடிப்பு கலையாத ஷூட், அதற்கு தகுந்த கோட்டு, வாரிவிடப்பட்ட சுருண்ட கிராப்புத்தலை, சிவந்த நிறம், கம்பீரமான தோற்றம், கர்வம் ததும்பும் கண்கள், அகங்காரத்துடன் தூக்கி நிற்கும் முகவாய், பிடிவாதத்தை உணர்த்தும் மெல்லிய உதடுகள் என்று ஒரே பார்வையில் சந்திரா தனக்கெதிரில் சற்று தூரத்தில் வந்து நின்ற ஜெகநாதனை கண்களால் கணக்கிட்டு விட்டாள். பல நாட்களாக பலவாறு கேள்விப்பட்டிருக்கும் ஜெகநாதனை நேரில் பார்க்க நேர்ந்துவிட்டதே என்று பயந்த நெஞ்சுடன் இடத்தை விட்டு எழுந்து தலையை குனிந்து கொண்டு அசைவற்று நின்றாள். அவளது கலவரத்தை ஊகித்து கொண்டவன் போல் ஜெகநாதன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு எதையோ நினைத்து கொண்டவன் போல், சகுந்தலாவின் டீச்சராக வந்தது பற்றி சந்தோஷம், கொஞ்சம் அவளுக்கு கவனித்து பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று கூறிவிட்டு திரும்பினான். அவன் தலை மறைந்ததும் சந்திரா அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். ஜெகநாதன் கண்முன் தென்பட்டு விட்டோமே என்று அவள் மனதில் பயம் குடிகொண்டு விடவே மேலே பாடம் சொல்லித்தர முடியவில்லை. சக்கு, தலையை வலிக்கிறது, மிகுதியை நாளைக்கு சொல்லித்தரேன் என்றாள். சரி டீச்சர் என்று சந்தோஷத்துடன் சகுந்தலா கூறிவிட்டு வண்டிக்காரனை அழைக்க ஓடினாள். அத்தியாயம் 8. காலை மணி 11. சரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸின் ஒவ்வொரு பாகத்திலும் வேலை செய்பவர்கள் மும்முரமாக தத்தம் அலுவல்களை கவனித்து கொண்டிருந்தனர். வேணுகோபால் உங்களை மேனேஜிங் டைரக்டர் பார்க்க வேண்டும் என்கிறார் என்று தன்னை ஒரு டவாலி சேவகன் அழைப்பதை கேட்டதும் சுபாவத்தில் பயங்கொல்லியான வேணுவின் கைகள் வெடவெடவென்று நடுங்கின. என்னத்துக்கு பார்க்கணுமாம் என்று அவன் தயக்கத்துடன் கேட்பதை கண்ணுற்ற பழம் பெருச்சாலியான தங்கவேலு சிரித்து கொண்டே, என்னப்பா நீ இப்படி பயந்து சாகிற? நீ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 1 வாரத்துக்கு மேலாச்சு, உன்னை இன்னும் மேனேஜிங் டைரக்டர் பார்க்கலை. புதுசா வேலைக்கு வந்தவர்களை கூப்பிட்டு எந்த ஊரு என்ன படிச்சிருக்கேன்னு விசாரிக்க கூப்பிட மாட்டாரா? போய் வா தம்பி என்றான்.
என்னைத்தான் நாகராஜையர் பார்த்து விசாரித்து வேலை கொடுத்தாரே, இவர் வேற என்னத்துக்கு பார்க்கணுமாம் என்று அவன் உளறியதை கேட்ட தங்கவேலுவுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அசட்டு பிள்ளை, இப்படி உளறி அடிச்சு கொண்டே இந்த ஆஃபீஸிலே நீ வேலை பார்த்து உருப்பிட்டார் போல்தான் போ. நாகராஜையர் வேலை கொடுத்தார். ஜெகநாதன் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர். நமக்கெல்லாம் ஒரு போனஸ் கொடுக்க போகிறார்களாம். வேலை செய்கிறவர்கள் பேரெல்லாம் டைப் அடித்து அனுப்ப சொன்னார். அதில் உன் பெயரும் இருக்கு. புது பெயரா இருக்கே, இவன் யாருன்னு பார்க்க உன்னை கூப்பிட்டார். பயப்படாமல் நிதானமாய் போய்விட்டு வா. இதுக்கே இப்படி பயந்தா முதலாளிக்கு கோபம் வந்தால் போடுற சத்தத்தை கேட்டு நீ செத்து போயிடுவ போலிருக்கே என்று பிரசங்கித்துவிட்டு மற்ற குமாஸ்தாக்களை பார்த்து சிரித்தான் தங்கவேலு. சின்ன பையன், தெரியாதவன், அவனை போய் கலாட்டா பண்ணாதே நீ என்று தலைமை குமாஸ்தா சுப்பிரமணியம் வேணுவின் மீது அனுதாபத்துடன் பரிந்து சொல்லவே தங்கவேலு தனது பிரசங்கத்தை நிறுத்தி கொண்டான். டவாலி சேவகனை பின்தொடர்ந்து பயந்து கொண்டே போய் மேனேஜிங் டைரக்டரின் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் வேணுகோபால். பெரிய சோபா ஒன்றின் மீது சாய்ந்தவாறு கையில் பிடித்திருந்த பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த ஜெகநாதன் முன் பூனைக்குட்டியைப் போல் வேணு வந்து நின்றான். பத்திரிகையை முகத்தி நின்றும் தாழ்த்திய ஜெகநாதன் வேணுவை நோக்கி, புதிய குமாஸ்தா வேணுகோபால் நீதானே என்றான் அதிகார தோரணையில். ஆமாம் சார் என்று பதிலளித்த வேணுவுக்கு நாக்கு வறண்டு போயிற்று. உனக்கு இந்த ஊரே சொந்த ஊரா என்று மேலே கேள்வியை கேட்டான் மேனேஜிங் டைரக்டர். இல்லை சார், என் அப்பா கல்யாணராமையர் என்பவர் இந்த ஊர் பையன்கள் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயர் வேலை பார்க்கிறார். நாங்கள் ஊருக்கு புதிது என்று மென்று விழுங்கினான் வேணு. சின்ன பையனாயிருக்கிறாயே, உனக்கு வயசு என்ன ஆகிறது என்று சற்றே அனுதாபத்துடன் விசாரித்தான் ஜெகநாதன். மேனேஜிங் டைரக்டரின் கேள்விகளின் போக்கில் வேணுகோபாலின் மனதில் குடிகொண்டிருந்த பயம் கொஞ்சம் குறைந்தது. 18 ஆகிறது சார் என்று சற்று துணிவாக பதிலளித்தான். நீதான் மூத்த பிள்ளையோ உன் தகப்பனாருக்கு என்று ஜெகநாதன் கேட்டதற்கு, இல்லை சார், நான் இரண்டாவது. எனக்கு முன் அக்கா ஒருத்தி இருக்கிறாள். அவளும் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயினி வேலை பார்க்கிறாள் என்று முடித்தான். ஜெகநாதன் சோபாவில் சற்று நன்றாக உட்கார்ந்து கொண்டு, ஓஹோ, உன் அக்கா பெயர் மிஸ் சந்திராதானே என்று உற்சாகத்துடன் கேட்டான். வேணுவுக்கு அதிசயமாக இருந்தது. இவருக்கு எப்படி என் சகோதரியின் பெயர் தெரிந்தது என்று அதிசயமடைந்தவனாய், ஆமாம் சார் என்று விழித்தான். என் தங்கைக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கிறாள் சந்திரா என்ற ஒரு உபாத்தியாயினி, அதனால்தான் கேட்டேன். அவள்தான் உன் சகோதரியா? நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிறாய் என்றான் ஜெகநாதன் சட்டென்று. ஹெட்கிளார்க் சுப்பிரமணியத்தின் கீழ் குமாஸ்தாவாக இருக்கிறேன் என்று வேணு மனக்குறையுடன் மொழிந்ததை கேட்ட ஜெகநாதன் லேசாக சிரித்து கொண்டு, நீ நன்றாக படித்த பையனாய் இருக்கிறாய். பாவம், உனக்கு இதைவிட நல்ல வேலை தரலாமே. அடுத்த மாசத்திலிருந்து உன்னை பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலே 50 ரூபாய் உத்தியோகத்தில் போட ஏற்பாடு பண்ணுறேன். இதை மனசிலே வைத்துக்கொள், பெருமையாக வெளியே சொல்ல வேண்டாம் என்றான். வேணுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பார்த்த க்ஷணத்தில் கருணையை பொழியும் இவரை போய் ஜனங்கள் பொல்லாதவன் என்று கூறுகிறார்களே என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு, ரொம்ப வந்தனம் சார் என்று கூறிவிட்டு நன்றியுடன் நோக்கினான். போகலாம் நீ என்று ஜெகநாதன் தலையை ஆட்டவே மறுதடவை ஒருமுறை நமஸ்கரித்துவிட்டு வெகு குதூகலமாக சென்றான். ஜெகநாதனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சந்திராவின் சகோதரனாய்வன், கர்வமும் ஆணவமும் கொண்ட அழகிய பதுமை போன்ற சந்திரா எங்கே, அசட்டுத்தனமும் பயந்த குணமும் கொண்ட இந்த பையன் எங்கே? வேடிக்கைதான். இவர்களை உடன் பிறந்தவர்கள் என்று நினைக்கவும் முடியவில்லையே என்று மனதிற்குள் யோசித்தவன் மணக்கன் முன் சந்திரா வந்து நின்றாள். அவளை அன்று நேரடியாக சந்தித்ததிலிருந்து கடந்த ஒரு வாரமாக ஜெகநாதன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவள் எழில் உருவம் அவனது சிந்தனையில் தோன்றிக்கொண்டே இருந்தது. நண்பனின் மனப்பிரமையை கலைப்பவன் போல் நாகலிங்கம் உள்ளே பிரவேசித்தான். என்னப்பா இப்படியா மோசம் பண்ணுகிறது? நேற்று நம் புரோகிராம் கெட்டே போச்சே என்று சலிப்பாக சொல்லிக்கொண்டே எதிரில் உட்கார்ந்தான். என்ன செய்வேன் நான்? நேற்று என்னால் வெளிக்கிளம்ப முடியவில்லையே என்று ஜெகநாதன் அலட்சியமாக பதிலளித்தான். வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ அந்த பெண் வழிக்கு வரமாட்டாள் போலிருக்கு. இதெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டியதுதான் என்று நாகலிங்கம் வெறுப்பாக கூறிவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். என்ன, ரூபாய் 1000 வரை செலவழித்து கூடவா என்று ஜெகநாதன் சிரித்து கொண்டே கேட்டான். செலவழித்த என்ன பயன்?
அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? தாசி குலத்தில் பிறந்துவிட்டால் நாங்கள் கேவலம் என்று நினைக்க வேண்டாம், என்மேல் பிரியம் என்றால் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள் என்றாள். அங்கே பிடித்த ஓட்டம் இங்கே வந்தேனப்பா என்று கூறிவிட்டு உற்சாகமாக சிரித்தான் நாகலிங்கம். இவ்வளவுதானா? ஆண்டிக்குன்றுக்கு தினம் தினம் போய் பெட்ரோல் செலவழித்ததும் உன் கூட நான் திரிந்ததில் என் பெயர் கெட்டதும் தான் மிச்சமாகும். போ அப்பா, நான் அப்பவே சொன்னேன், நீதான் கேட்கவில்லை என்று மனத்தாங்களாக மொழிந்தான் ஜெகந்நாதன். இப்பொழுதுதான் என்ன முழுகிவிட்டது, சனி ஒழிகிறது என்று விட்டுவிட்டேன், போ என்றான் நாகலிங்கம். நான் கூட இது மாதிரி சங்கடங்களில் சில சமயம் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவுக்கு படிக்க போயிருந்த சமயம் அங்கே ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். அடிக்கடி வெளியே உல்லாசமாக போய் வருவது உண்டு. கொஞ்ச நாள் ஆயிற்று. ஒரு நாள் அவள் என்னை பார்த்து எப்ப நம் கல்யாணம் என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. கல்யாணமா, யாருக்கு என்றேன் பதிலுக்கு. அவ்வளவுதான், ராட்சசியாக மாறி என் மீது பாய்ந்து புலிநகம் போல் இருந்த தன் நகத்தினால் என் முதுகை பிராண்டி விட்டா. என்ன நினைத்து கொண்டீர்? ஏமாற்றிவிட்டு போகலாம் என்று பார்த்தீரா? நீர் எழுதிய கடிதங்கள் இருக்கின்றன என்று என்னை பயமுறுத்தி. அப்பப்பா, அவள் கிட்டே இருந்து நான் தப்புவதற்குள் 20,000 ரூபாய் செலவழித்து அப்பாவின் மனஸ்தாபமும் கிடைத்தது. இந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். வர வர இதனாலே எனக்கு ஸ்திரீகள் என்றால் கொஞ்சம் பயம் வந்துவிட்டது என்று சிரித்தான் ஜெகந்நாதன். அது கிடக்கட்டும், விட்டு ஒழி. நான் உண்மையாக கேட்கிறேன், நேற்று ஏன் வரவில்லை என்று நாகலிங்கம் கேட்டதும் ஜெகந்நாதன் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, கோபித்து கொள்ளாதேயா, நேற்று வராத காரணம் என்ன என்றால் என் இதயம் சில நாளாக கொஞ்சம் இடக்கு பண்ணுகிறது என்று கூறி மெல்ல சிரித்தான். அது யாரது புதிய பேர் வழி, எனக்கு கூட தெரியாமல் என்று நாகலிங்கம் பரிகாசமாக கேட்டு ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். என் தங்கைக்கு டியூஷன் சொல்லித்தர ஒரு டீச்சரை அமர்த்தியிருக்கிறேன். அவளை பார்த்த பின் நீ சொல்லுவ, டியூஷன் முடிந்து அவள் போகிற வரை எனக்கு வீட்டை விட்டு கிளம்ப மனதே இல்லை என்றான் ஜெகந்நாதன். பைத்தியக்காரா, அப்படி பெரிய ரதியா அவள்? நீ சொல்றதை பார்த்தால் எனக்கு கூட நான் அவளை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு என்றான் நாகலிங்கம். ஜெகந்நாதன் முகம் சட்டென்று கருத்தது. வேண்டாம் வேண்டாம், அந்த பெண் கௌரவமான இடத்து பெண், நமது வாளை அங்கே ஆட்டினால் வம்புதான் என்று கூறிவிட்டு பேச்சை வேறு பக்கம் திருப்பினான். 9 கோமதி வித்யாலயத்தின் உபாத்தியாயினிகளில் சந்திராவையும் ஒரு சிலரையும் தவிர முக்கால்வாசி பேர் சாப்பாட்டிற்கு பிறகு இளைப்பாறும் நிமித்தம் கூடியிருந்தார்கள். நான் சொன்னபடி கடைசியில் நடந்ததா இல்லையா என்று ஆரம்பித்தாள் வயலட் மேகநாதன். புதிர் போடுவது போல் பேசினால் யாருக்கு புரிகிறது, நன்றாக விளக்கிச் சொல் என்று காமாட்சி கடிந்து கொண்டாள். புது டீச்சர் நாகராஜையர் வீட்டுக்கு டியூஷன் சொல்லி தருகிறாளாம். நம்ம பெருச்சாளிதான் சிபாரிசு பண்ணியதாம். தெரியாதா சங்கதி, தினம் அம்மாவுக்கு அவர்கள் வீட்டிலிருந்து வில்வண்டி போகிறதே என்று கூறிவிட்டு எல்லோரையும் பார்த்தாள் வயலட். நாகராஜையர் வீட்டு டியூஷனை பற்றி விசேஷம் ஒன்றுமில்லை. சந்திராவை அந்த ஜெகந்நாதன் நேரில் பார்த்தானா என்கிறதுதான் முக்கியமாக தெரிய வேண்டியது என்று ஒருத்தி குறும்புத்தனமாக கூறியதை கேட்டு மற்ற உபாத்தியாயினிகள் கலகலவென நகைத்தனர். அது தெரிவது ஒன்றும் கஷ்டமில்லையே, அந்த அசடு சகுந்தலாவை கூப்பிட்டு விசாரித்தால் எல்லாவற்றையும் கடகடவென்று ஒப்பித்து விடுமே என்று உபாயம் சொன்னாள் வயலட். இவர்கள் இப்படி பேசிக்கொள்வதற்கும் அவர்கள் விரும்பிய சகுந்தலா அகஸ்மாத்தாக அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது. அதை கண்டு ஆச்சரியமடைந்த உபாத்தியாயினிகளில் ஒருத்தி, சகுந்தலா என்னம்மா வேணும் என்று கேட்டாள். சந்திரா டீச்சர் இங்கே இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன் என்று கூறிய சகுந்தலாவிடம் வயலத் திரும்பி, எதுக்குமா டீச்சரை தேடரே என்று கேட்டால் விஷமமாக. ஒன்றுமில்லை, வீட்டிலிருந்து எங்க அம்மா டீச்சருக்கு கொஞ்சம் ரோஜா பூ அனுப்பினாள், அதை கொடுக்கறதுக்கு தேடறேன் என்று சகுந்தலா பதிலளித்ததை கேட்ட வயலட் மற்ற உபாத்தியாயினிகளை அர்த்த பார்வையில் பார்த்தாள். உங்க அம்மாவுக்கு டீச்சர் மேலே ரொம்ப பிரியம் போலிருக்கு. என் சகுந்தலா, உனக்கு பாடம் நன்றாய் சொல்லி தருகிறாளா டீச்சர் என்று கேட்டால் சாரதா கொஞ்சமும் பயமின்றி. ஓ, நன்றாய் சொல்லி தருகிறாளே. எங்க வீட்டில் எல்லோருக்கும் டீச்சரை கண்டால் பிடிக்கும். எங்க அண்ணா கூட சொன்னார் அன்றைக்கு என்னிடம், சந்திரா டீச்சர் ரொம்ப கெட்டிக்காரின்னுட்டு என்று. அவர்கள் மேலே கேட்காமல் இருக்கும்போது பேசினாள் சகுந்தலா. உங்க அண்ணா ஜெகநாதனைத்தானே சொல்றே என்று தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் நிமித்தம் விசாரித்தாள் சாரதா.
ஆமாம், ஜெகநாதன் தான் சொன்னார். டீச்சர்கிட்டேயே முந்தானால் சகுந்தலாவுக்கு நன்றாக பாடம் சொல்லி தாருங்கள் என்று சிபாரிசு கூட பண்ணினார் என்றாள் சகுந்தலா தனது பேச்சின் தாத்பரியத்தை அறியாமல். ஓஹோ, உங்க அண்ணா சந்திராவோட பேசுவாரா என்று கேலி குரலில் வயலட் கேட்டுக்கொண்டே கடைக்கண்ணால் தன் சகாக்களை நோக்கினாள். அது சமயம் எல்லோருடைய உதடுகளிலும் விஷம புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சரி, சந்திரா டீச்சர் இப்போ ஹெட்மிஸ்ட்ரஸ் ரூம்லே ஏதோ பேசிட்டு இருக்கா? இங்கே இல்லை, அப்புறம் வா என்று கூறி சகுந்தலாவை அனுப்பிவிட்டு, வயலட் மேகநாதன் சொன்னால் சொன்னதுதான், எப்படி என் ஜோசியம் என்று பெருமையாக கேட்டாள் மற்றவர்களை நோக்கி வயலட். பட்டணத்து உபாத்தியாயினி பலே பேர் வழியா இருப்பான்னு நீ அப்பவே சொன்ன, இருந்தாலும் நான் நம்பவில்லை. பார்த்தால் பூனையாட்டமா இருக்கிறா, எந்த புற்றில் எந்த பாம்பிருக்கிறதோ யார் கண்டா என்று சிரித்தாள் காமாட்சி. பசுப்போல் இங்கே நடந்து கொள்வதெல்லாம் பெருச்சாளியை காக்காய் பிடிப்பதற்கு, அதற்குத்தான் மூளை என்கிறதே கிடையாதே. வெள்ளி வேஷத்தை கண்டு மயங்கி சந்திரா சந்திரா என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டு திரிகிறது இப்போ. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் சாயம் தானே வெளுத்து போகிறது, நமக்கென்ன என்றாள் குரோதத்துடன் சாரதா. அது சமயம் சந்திராவே அங்கு வந்துவிடவும் அவர்கள் பேச்சை சட்டென்று மாற்றிக்கொண்டார்கள். அப்பப்பா, நாலு நாளாக எனக்கு தூக்கமே கிடையாது, ஊரு ரெண்டாகிறது, இந்த முதலியார் வீட்டு கல்யாணம் என்று ஆரம்பித்தாள் ஜானகி. ஆமாம், வெள்ளிக்கிழமை ஊர்கோலம், எங்கள் தெரு வழியாகத்தான் போச்சு. பேண்டென்ன வள்ளுவர் சகோதரர்களின் இரட்டை நாதஸ்வர கச்சேரி என்ன, அன்று ராத்திரி நாங்கள் தூங்க மணி மூணாச்சு என்றாள் சாரதா. ஸ்வர்ணாபாயின் நாட்டிய கச்சேரி நேற்று நடந்தது, நான் போயிருந்தேன். முதலியார் பெஞ்சாதியே என்னை நேரே கூப்பிட்டார்கள், மறுக்க முடியவில்லை. என்ன கூட்டம் போங்கள், முதலியார் வீட்டவர்களுக்கு பந்துக்கள் அதிகம் என்று பேசினாள் காமாட்சி. பெண் எப்படி இருக்கிறாள், பார்க்க நன்றாக இருக்கிறாளா என்றாள் ஒருத்தி. சுமாராக இருக்கிறாள், ரொம்ப அழகி என்று சொல்ல முடியாது. சரியா எங்கே பார்க்க முடிந்தது? காலிலிருந்து தலைவரை வைரத்தால் மூடியிருந்தார்கள். அவள் பிறந்த வீடு கொடை பணக்காரர்களாம், ஒரே பெண்ணாம் என்று மூச்சு விடாமல் பேசினாள் காமாட்சி. தனது சிநேகிதியின் விவாகத்தை பற்றி அவர்கள் பேசுவதை கேட்டு சந்திரா தான் கல்யாண பெண்ணின் சிநேகிதி என்று சொல்லிக்கொள்ள முன்வரவில்லை. தனக்கு ஒன்றுமே விஷயம் விளங்காதது போல அவள் முகத்தை சாந்தமாக வைத்து கொண்டிருந்தாள். பல வருஷங்கள் பழகிய அம்புஜத்தின் விவாகத்தின் அழகை தான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்று குறை ஒரு புறமும், அம்புஜம் தான் வராததை குறித்து எவ்வளவு வருந்துவாள் என்பதை கற்பனை செய்ததனால் ஏற்பட்ட துயரம் ஒரு புறமும் அவள் மனதில் குடிக்கொள்ளவே, சந்திரா அங்கே கிடந்த பத்திரிகை ஒன்றை படிப்பவள் போல் பாவனை செய்தாள். ஒருவரிடமும் பேச இஷ்டப்படவில்லை. தங்களுடைய சம்பாஷணையை சந்திரா ரசிக்காமல் பத்திரிகை ஒன்றை படிப்பதை கண்ட சாரதாவிற்கு கோபம் உண்டாகியது. ஏன் கௌரி, நீ இப்பொழுதெல்லாம் மிக சாதாரண புடவைகளை உடுத்திக்கொண்டு பள்ளிக்கூடம் வருகிறாய் என்று கேட்டாள். அவளுடைய கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கௌரி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு, பள்ளிக்கூடத்திற்கு என்ன அலங்காரம் என்று அலட்சியம் மனதில் ஏற்பட்டுவிட்டது என்று கபடமாக பேசினாள். சாயங்கால வேளைகளில்தான் நீ அழகாக உடுத்தி கொள்வாய் போலிருக்கிறது. தலையில் ரோஜாப்பூவும் அதுவுமாக நீ கிளம்பினால் எல்லோரும் மூர்ச்சை போடுவார்கள் என்று துடுக்காக கூறியதை கேட்ட சந்திராவிற்கு, அவர்கள் தன்னை பற்றித்தான் குத்தி காட்டி பேசுகிறார்கள் என்று புரிந்துவிட்டது. ஒரு கணம் அவர்கள் வார்த்தை அவளது மென்மையான மனதில் சுருக்கென தைத்து வேதனை உண்டு பண்ணியது. படித்திருக்கும் சில ஸ்திரீகளும் துடுக்குத்தனமும் பொறாமை குணமும் அசட்டு சுபாவமும் கொண்டிருக்கிறார்கள். படிப்பதில் என்ன இருக்கிறது, நல்ல குணமும் பெருந்தன்மையும் ஸ்திரீகளுக்கு தானே பிறப்புடன் இருக்க வேண்டுமே ஒழிய படிப்பினால் சம்பாதிக்க முடியாதவைகள் அவை என்று எண்ணிய சந்திரா அவர்களின் குத்தல் பேச்சுக்காக வருந்தவில்லை. அதை புரிந்து கொண்டதாகவும் வெளிக்காட்டவில்லை. இதற்குள் மணியடிக்கவே எல்லோரும் வகுப்பறைக்கு புறப்பட்டனர். தன் முன்னால் ஒன்றாக கூடி பேசி சிரித்து செல்லும் அந்த வம்பிகளான உபாத்தியாயினிகளைக் கண்டு அவளது தளிர் மேனி நடுங்கியது. புலிகள் கூட்டத்தினிடையே மான் போல அகப்பட்டு கொண்டு விட்டோமே என்று எண்ணி நடுங்கிய அவள், இவர்களிடையே நல்ல பெயரெடுத்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்று கலக்கமும் அடைந்தாள். அத்தியாயம் 10. வசந்த விலாசத்தின் மாடி ஹாலில் ஊஞ்சலின் மீது உட்கார்ந்திருந்த அலமேலுவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தன. கொஞ்ச தூரத்தில் நாற்காலி ஒன்றின் மீது கவலை தோய்ந்த முகத்துடன் சாய்ந்து கொண்டிருந்தான் அவள் கணவன் பாலகிருஷ்ணன்.
மனைவியும் புருஷனும் ஒரு சிறு சண்டை போட்டு அப்போதுதான் சற்று ஓய்ந்திருந்தார்கள். ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டதனால் ஏற்பட்ட முதிர்ச்சியின் சாயலை தவிர யௌவனத்தின் சோபை அழியாமல் விளங்கினாள் அலமேலு. அவளையே உற்று கவனித்து கொண்டிருந்த பாலகிருஷ்ணன், ஸ்திரீகள் மனிதனின் வாழ்க்கையை விஷமாகவும் அமிர்தமாகவும் ஆக்கும் வல்லமை பெற்றவர்கள் என்பார்கள். என் வாழ்வை விஷமாக்க வந்த என் அருமை அலமேலு என்று தனக்குள்ளே குமுறினான். ஆனால் அதை காட்டாமல், அம்மு, உனக்கு கொஞ்சம் கூட புத்திங்கிறதே கிடையாது. குழந்தைக்கு கண்டதை கொடுத்து தொலைக்காதே, உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னா ஒரே முட்டா கோபிச்சுக்கிறியே, ஏதாவது அர்த்தம் இருக்கா என்றான் சற்றே அதட்டலாக. நான் தான் கொடுத்தேனாக்கும், வேணும்னு அழறான், தின்னுட்டு வாந்தி எடுக்கிறான். எல்லாம் உங்களை கொண்டிருக்கு பிடிவாதத்துக்கு. அது நாசமா போக, யார் தவசு கிடந்தா இதெல்லாம் பிறக்கணும்னு என்று வார்த்தைகளை வாரி பொழிந்தாள் அலமேலு. குழந்தைக்கு வேணும் வேண்டாங்கிறது தெரியுமா? பிடிவாதம் பிடிச்சதுன்னு ஒரு முழு மைசூர் பாக்கை கையிலே கொடுப்பாளா? அம்மா குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறா, வயிற்று வலின்னு அது துடிக்கிறது, அம்மா கவலைப்படுகிறாள். எல்லாம் உன்னால் வந்தது. குழந்தையை பெற்றவளுக்கு வளர்க்கிற சிரத்தை இல்லை என்றால் என்று பல்லை கடித்தான் பாலகிருஷ்ணன். நான் வளர்க்காத குழந்தையை நீங்கள்தான் வளர்க்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும். என் தலையெழுத்து வார்த்தையை வாங்க வேண்டிய காலம். எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ செல்லப்பெண். நான் ஒரு வார்த்தை கூட மனசு நோக சொல்ல மாட்டார். செல்லமாக வளர்ந்துட்டு இங்கே வந்து நான் உங்கள்கிட்டே இடிபடுகிறேன் என்று அலமேலு துக்கத்துடன் புலம்பியதை கேட்ட பாலகிருஷ்ணனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அம்மு, உன்னை நான் எப்போதாவது வைத்திருக்கேனா? வீணாக அபாண்டமாக சொல்றேயே. உன் பிடிவாத குணம்தான் சில சமயத்திலே எனக்கு கோபத்தை கிளறிவிடும். கிடைக்கிறது, நான் சொல்றதை கேளு. உனக்கு குழந்தையை எப்படி வளர்க்கிறதுங்கிறதை பற்றி யாராவது எழுதியிருக்கிற புஸ்தகத்தை வாங்கி வந்து தரேன். அதை படிச்சுட்டு குழந்தையை சரிவர வளர்த்துப்பார் என்று ஹாஸ்யமாக சொன்னான். மாரிக்கால சந்திரன் மூடியிருக்கும் மேகக்கூட்டங்களில் நின்று அபூர்வமாக வெளிப்பட்டு பிரகாசிப்பது போல் அலமேலுவின் முகத்தில் புன்னகை ரேகை அரும்பியது. வாங்கி கொண்டு வந்து கொடுங்கள், படித்து பார்க்கிறேன் என்று ஒய்யாரமாக பகர்ந்தாள் அவள். பாலகிருஷ்ணன் சந்தோஷம் மிகுந்தவனாய், நம் சக்குவுக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்லி தருகிறாளே, அவள்கிட்ட கேட்டு பாரேன். குழந்தையை வளர்ப்பது எப்படின்னு டீச்சர்களுக்கு மனோதத்துவ சாஸ்திரம் தெரிந்திருக்குமே என்று கூறி முடிப்பதற்குள் அலமேலுவின் முகத்தில் மீண்டும் சினத்தின் குறிகள் உதயமாவதைக் கண்டு பயந்து விட்டான். சந்திராவாம் சந்திரா, பேரை பார்க்கவில்லை, மரியாதை இல்லாதவள், வெறும் வாய்த்துடுக்கு என்று பல்லை கடித்தாள் அலமேலு. தன் மனைவி டீச்சர் சந்திராவிடம் ஏதோ பேசி அனாவசியமாக அவள் மீது மனத்தாங்கல் கொண்டிருக்கிறாள் என்பதை நொடி பொழுதில் ஊகித்து கொண்டான் பாலகிருஷ்ணன். உனக்கு பிடிக்காவிட்டால் விட்டுத்தள்ளு. நமக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் சிநேகிதமே வைத்து கொள்ளக்கூடாது என்பது என் கொள்கை. வேண்டாம் அவள் சிநேகிதம், உனக்கு தேவையில்லை என்று அலமேலுவின் சார்பாக பேசினான். அந்த பித்து இருக்கே, உங்கள் தங்கைக்கும் உங்கள் அழகு தம்பிக்கும் தவிர இங்கே யாருக்கு பிடிக்கிறது அவளை என்று துச்சமாக அலமேலு கூறியதை கேட்ட பாலகிருஷ்ணன் திடுக்கிட்டு விட்டான். அம்மு, ஜெகநாதனுக்கு சந்திராவை பிடிக்கிறதா? இதென்ன கூத்து என்று ஆச்சரியத்தை அடக்க மாட்டாதவனாய் கேட்டான். கூத்தோ பாட்டோ, உங்கள் தம்பிக்கு சந்திரா டியூஷனுக்கு வந்துவிட்டால் போதும். கிழக்கேயும் மேற்கேயுமா அகஸ்மாத்தாய் போகிறார்போல் அவள் இருக்கிற பக்கமே அடிக்கடி போகிறதும் வரதுமாகவே இருக்கார். அந்த ராட்சசியும் ஒண்ணுமே அறியாதவள் போல குடிஞ்ச தலை நிமிர்கிறதில்லை. எல்லாம் வேஷம். இத்தனை நாளும் உங்க தம்பி தன் நாடகத்தை எல்லாம் வெளியில் வச்சுருந்தார். இப்ப என்னடானா, வீட்டிலேயே அவர் லீலைகளை ஆரம்பிச்சுட்டார். இது இனிமே குடித்தன ஸ்திரீகள் இருக்கிற வீடானுதான் கேட்கிறேன் என்றாள் அலமேலும் மூச்சு விடாமல். பாலகிருஷ்ணன் பதில் பேசவில்லை. என்ன ஆச்சரியம், சந்திராவை அவனும் பார்க்காதது போல் சில தடவைகள் கூர்ந்து கவனித்து இருக்கிறான். களங்கமற்று விளங்கும் அவளது சாந்தமான முகத்தை கண்ட அவன் மனதில் அவள் மனமும் பளிங்கை போன்றது என்ற எண்ணம்தான் உண்டாகியது. பாவம், உலகம் சரிவர தெரியாத சிறு பெண், அவளுடைய பெயருக்கு எக்காரணமும் இன்றி அபக்கியாதி வரும்படி தம்பி நடந்து கொண்டு விட போகிறானே என்று சிந்தித்த அவன் மனத்தில் சந்திராவின் மேல் இரக்கம் பிறந்தது. அலமேலுவிடம் தற்போது தனது அபிப்பிராயத்தை வெளியிட்டால் வீண் கலகம்தான் ஏற்படும் என்று அவன்
அம்மு, ஜெகநாதன் பேச்சையே என் காதில் போடாதே. சந்திரா சிறு குழந்தை அல்ல. தனக்கு வரும் நன்மை தீமைகளுக்கு அவள்தான் பொறுப்பாளி. நமக்கென்ன அம்மு, உனக்கு உன் பிறந்தகம் போகணும்னு சொன்னியே, எனக்கு கூட எங்கேயாவது இருந்துவிட்டு வரலாம்னு தோன்றுகிறது. அடுத்த மாதம் லீவு எடுக்கிறேன். ஹாயா இரண்டு பேரும் 10 நாள் இருந்துவிட்டு வரலாம் என்று பேச்சை மாற்றினான். அலமேலுவுக்கு பிறந்தகம் என்று சொல்லிவிட்டால் போதும் என்பது பாலகிருஷ்ணனுக்கு தெரியும். அவ்வளவுதான், அவளுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. இதெல்லாம் என்ன ஊரு, எங்கள் கோலாப்பூர் அழகு ஒன்னே போராதா என்று ஆரம்பித்ததை தன் விதியை நொந்து கொண்டே பாலகிருஷ்ணன் அரை துக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அத்தியாயம் 11. விளக்கு வைக்கும் நேரமாகியும் வழக்கம்போல் நாகராஜையர் வீட்டு வில் வண்டி வராததை கண்டு டியூஷனுக்கு போக தயாராக உட்கார்ந்திருந்த சந்திராவின் மனது மிகவும் சஞ்சலப்பட தொடங்கியது. தனது அதிக பிரசங்கித்தனமான பதிலினால் மனத்தாங்கல் அடைந்த அலமேலு சந்திராவின் டியூஷனை நிறுத்திவிட்டாளோ என்று சந்தேகம் ஏற்பட்டது. அன்று டியூஷன் வேண்டாம் என்றால் சகுந்தலா முன்கூட்டியே சொல்லி அனுப்பியிருப்பாளே. சந்திரா மிகவும் குழப்பம் அடைந்தவளாய் வைத்திருந்த கதை புத்தகம் ஒன்றை படிக்க முயற்சித்து கொண்டிருந்தாள். சூரியன் மறைந்து நன்றாக இருட்ட ஆரம்பித்து விட்டதனால் அவளுடைய தங்கை கமலி வீட்டு கூடத்தில் ஹரிக்கேன் விளக்கை ஏற்றி வைத்தாள். மற்ற குழந்தைகள் வாசலில் விளையாட போய்விட்டனர். தம்பி வேணு ஆஃபீஸிலிருந்து 8 மணி சுமாருக்குத்தான் வருவானாதலால் அவனை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. அப்பா வழியில் போயிருக்கிறார். சித்தி வம்பளக்கும் நிமித்தம் கையில் ஒரு சிறு கிண்ணத்தில் எண்ணெயுடன் கோயிலுக்கு போனவள் திரும்பி வரும் சமயம். பெரிய மனிதர்கள் வீட்டு சமாச்சாரமே இப்படித்தான், நிலையற்றது போலும் என்று தனக்குள் முணுமுணுத்த சந்திரா படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை படக்கென மூடி கீழே வைப்பதற்கும் அவள் சித்தி கோயிலிலிருந்து வருவதற்கும் சரியாக இருந்தது. இன்னுமா சந்திரா, நீ டியூஷனுக்கு போகல என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் பார்வதி. இல்லை, அவா வீட்டு வண்டி வர காணோமே என்று சந்திரா கூறி முடிப்பதற்குள் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. ஆச்சரியத்துடன் சந்திரா எழுந்திருந்து வாசற் பக்கம் போனாள். வண்டி வேறு வேலையாக வெளியூருக்கு போயிருக்கு, கார் அனுப்பிச்சு கூட்டியார சொன்னாங்க என்று நாகராஜையர் வீட்டு கார் டிரைவர் கூறியதை கேட்டதும் உள்ளே திரும்பி நுழைந்த சந்திரா, சித்தி அவாத்து காரை அனுப்பி கூட்டி வர சொன்னாளாம், போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவசரமாக போய் அதில் ஏறிக்கொண்டாள். மறு வினாடி கார் கனவேகமாக புறப்பட்டது. நாகராஜையரின் பங்களாவின் வாயிலை அடைந்ததும் காரின் கதவை தனக்கு திறந்துவிட்ட டிரைவர் முகத்தை கூட கவனியாது சந்திரா பரபரப்பாக மின்சார விளக்கினால் ஜெகஜோதியாக பிரகாசிக்கும் ஹாலுக்குள் நுழைந்தாள். ஆனால் அங்கு ஒருவரும் இல்லாதது கண்டு திகைத்து போய் நின்றுவிட்டாள். சகுந்தலா, சகுந்தலா என்று 2-3 முறை மெல்ல வாய்விட்டு கூப்பிட்டாள். அதற்கும் ஒருவித பதிலையும் காணாதது கண்டு அவள் நெஞ்சு திக் திக் என அடித்து கொள்ள ஆரம்பித்தது. ஒருவரும் வராவிடில் திரும்பிவிடலாம் என்று எண்ணி காலடி எடுத்து வைத்த சந்திராவை, சந்திரா உட்கார்ந்து கொள்ளுங்கள், நிற்கிறீர்களே என்று உபசரித்த புருஷ குரலை கேட்டு வியப்புடன் திரும்பி பார்த்தாள். அவள் மேனி பயத்தால் நடுங்க ஆரம்பித்தது. ஜெகநாதன் புன்னகை தவழும் முகத்துடன் மாடி படியினின்று இறங்கி அவள் பக்கமாக வந்து கொண்டிருந்தான். தனது கலவரத்தை வெளியில் காட்ட மனமில்லாத சந்திரா முகத்தை சாந்தமாக வைத்து கொண்டு, சகுந்தலா எங்கே இருக்கிறாள், சற்று கூப்பிடுங்கள் தயவு செய்து, எனக்கு நேரமாகிவிட்டது என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். சகுந்தலா வீட்டிலிருந்தால்தானே அவளை கூப்பிட முடியும் என்று பரிகாசமாக ஜெகநாதன் சொன்னதை கேட்ட அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. வீட்டில் இல்லையா, பின் எதற்காக என்னை வரவழைத்தார்கள் என்று பதறினாள் பயத்துடன். அவள் உடல் நடுங்குவதை கண்ணுற்ற ஜெகநாதனுக்கு சிரிப்பே வந்தது. சகுந்தலா, என் அம்மா, அண்ணா, மன்னி, ராஜு எல்லோரும் சினிமா பார்க்க போயிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு 10 மணிக்கு மேலாகும். சமையற்கார அம்மா ஊருக்கு போய் 4 நாள் ஆகிறது. அப்பா கம்பெனி விஷயமாக சென்னைக்கு போயிருக்கிறார். வீட்டில் நம் இருவரை தவிர இப்பொழுது ஒருத்தரும் கிடையாது. தோட்டக்காரன் கூட தற்சமயம் இல்லை என்று கூறி லேசாக நகைத்தான் அவன். சந்திராவின் இருதயம் திகிலினால் நின்றுவிடும் போல் இருந்தது. சகுந்தலா வீட்டில் இல்லாத பொழுது எதற்காக எனக்கு வண்டி அனுப்பினார்கள் என்று குழப்பத்துடன் கூறியவள் மெல்ல வெளியேற நினைத்தாள். அம்மா அனுப்பவில்லையே, என்னுடைய காரை நான் தானே அனுப்பினேன் என்று ஜெகநாதன் சொல்லியதை கேட்டதும் சந்திரா தீயை மிதித்தவள் போல துணுக்குற்றாள்.
உங்கள் காரா? ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாதே. எதற்காக எனக்கு கார் அனுப்பினீர்கள் யாருமில்லாத சமயத்தில் என்று அவள் தடுமாறுவதைக் கண்ட ஜெகநாதன், சந்திரா, இதோ பார், நீ புத்திசாலி அல்லவா? இது கூட தெரியவில்லை என்றால் நீ நடிக்கிறாய் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கும். உன்னுடன் தனிமையில் சில விஷயங்கள் பேசவே இந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்தி கொண்டேன் என்றான் சாவதானமாக. சந்திராவின் பயமெல்லாம் மறைந்து அதற்கு பதில் கோபமும் ஆத்திரமும் பொங்கி எழுந்தன. வேடிக்கைதான், யாருமற்ற சமயம் என்னிடம் பேச வேண்டியது என்ன விஷயமோ? அழகாகத்தான் இருக்கிறது நீங்கள் நடந்து கொள்ளும் முறை என்று கடுமையாக சொன்னவள் வாசலை நோக்கி போனாள். ஜெகநாதன் ஒரே பாய்ச்சலில் வாசற்படியில் வந்து நின்று கொண்டு, நல்ல சமயத்தில் நழுவ பார்க்கிறாயே, நான் எத்தனை கஷ்டப்பட்டு உன்னை இங்கே வரவழைத்தேன், அத்தனையும் வீணாக போகலாமா? அங்கேயே சற்று நில் என்றான். சந்திரா பயந்து விட்டாள். எதற்காக இப்படி வழிமறைக்கிறீர்கள்? இப்படி நீங்கள் கேவலமாக நடந்து கொள்வது தர்மமா என்று கேட்ட அவளுக்கு மேலே பேச வார்த்தைகள் வரவில்லை. சந்திரா பதிலளித்ததை கேட்ட ஜெகநாதன் கிஞ்சித்தும் அதை லட்சியம் செய்தவனாக காணவில்லை. அச்சத்தினால் தன் எதிரே அரண்ட மான் போல் நிற்கும் அவளை குறும்புத்தனமாக கண்காணித்து கொண்டு ஜெகநாதன், நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாயோ அவ்வளவு அழகாக பேசவும் பேசுவாய் என்பதை இப்போது தெரிந்து கொண்டேன். சந்திரா, வீணாக நான் பொழுதை கழிக்க விரும்பவில்லை. உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் என் வசமே இல்லை. இதுதான் காதல் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். சந்திரா, என்னை நீ கல்யாணம் செய்து கொள்ள உடன்பட வேண்டும் என்று கேட்கத்தான் இத்தனை தந்திரமாக ஏற்பாடு செய்தேன் என்று ஒரு அடி எடுத்து வைத்தான். சந்திராவின் உள்ளத்தில் கோபம் குமுறி கொண்டிருந்தது. அதை தாங்காத அவள், பேஷ் பேஷ், தாங்கள் ஒரு சார்பாக பேசுகிறீர்களே ஒழிய இதில் என் இஷ்டத்தையே சிந்திக்கவில்லை போலிருக்கிறது. எனக்கு உம்மீது ஒருவிதமான பற்றுதலும் கிடையாது. ஆகையினால் தயவு செய்து பிறர் வீட்டு பெண்ணிடம் அகௌரவமாக நடந்து கொள்ளாமல் என்னை போக விடுங்கள் என்று கூறி தீப்பொறிகள் பறக்கும் தனது அகன்ற விழிகளால் அவனை எரித்து விடுபவள் போல் பார்த்தாள். ஜெகநாதன் முகம் சந்திராவின் அவமதிப்பான துடுக்கு சொற்களை கேட்டு சிவந்தது. கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று ஒரு ஸ்திரீயிடம் ஒரு புருஷன் கேட்பது அவளை கௌரவிப்பதாகும் என்பது என் அபிப்பிராயம். இதைவிட உன்னை நான் எப்படி கௌரவிக்க முடியும் என்பதை தான் சற்று சொல்லேன். நீ படித்தவள், அழகி என்பதை தவிர ஒரு ஏழை பெண்தான். நான் மட்டும் உன் மீது இத்தனை பிரேமை கொண்டிராவிட்டால் உன் அந்தஸ்து பிரகாரம் என் வீட்டு சமையற்காரிக்கு உதவியாளாக இருக்க வேண்டியவளே நீ. உன் மீது கொண்ட கரை காணாத காதலால் உன்னை நான் மதிக்கிறேன். முட்டாள் பெண்ணே, அசட்டுத்தனமாக பேசாதே என்று கர்வமாக மொழிந்தான். சந்திரா புலி போல் உருமினாள் உரத்த குரலில். போதும் உமது பேத்தல், நான் ஏழை என்றால் என் மட்டில் உங்கள் வீட்டு பெண்களை விட நாங்கள் தன்மதிப்பை அதிகம் போற்றுகிறவர்கள் என்று ஞாபகம் இருக்கட்டும். நீர் மன்மதனாயிரும் குபேரனாகத்தான் இருமே, எனக்கென்ன? உமது கேவலமான நடத்தையை கேட்ட எந்த மானமுள்ள ஸ்திரீயாவது உம்மிடம் பேசுவாளா? சந்தர்ப்ப கொடுமையால் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன். உங்கள் வீட்டு உத்தியோகத்திற்கு முழுக்கு போட்டு விடுகிறேன் இந்த க்ஷணம். மரியாதையாய் வழியை விடுங்கள். இன்றேல் கூச்சல் போட்டு எல்லோரையும் இங்கே வரவழைத்து விடுவேன் என்று அவனை மிரட்டும் பாவனையில் பேசியதை கேட்ட ஜெகநாதன் தன் வரிசை பற்கள் தோன்ற கேலியாக நகைத்தான். நீ தொண்டை கிழிய சத்தமிட்டாலும் கேட்பவர்கள் இல்லை என் ரதியே. இப்படி நீ கத்தி யாரையாவது உதவிக்க கூப்பிட்டாலும் எனது நடத்தை இந்த ஊர் ஈயரும்பு முதலிய சகல ஜீவன்களுக்கும் தெரிந்ததுதானே. என் வீட்டில் அகால வேளையில் என்னை சந்திக்க நீ தனிமையாக வந்திருப்பது சுய விருப்பத்தினால்தான் என்று நான் சொன்னால் உன் நிலைமை என்னவாகும்? உனது சகோதரன் எனது கம்பெனியில் வேலை பார்க்கிறான் என்பது உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். மடச்சாம்பிராணியான அவனுக்கு 75 ரூபாய் மாதம் சம்பாதிக்க என்ன யோக்கியதாம்சம் இருக்கிறது? நினைத்து பார்த்தாயா? மூளை இழந்து நடந்து கொள்ளாதே என்று பாதி சரசமாகவும் பாதி மிரட்டலாகவும் நவின்றான். பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், உங்கள் சங்கதியே எங்களுக்கு வேண்டாம். குடிகாரன், ஸ்திரீலோலன், சூதாட்ட மோசக்காரன், தூ, உன் பணமும் அந்தஸ்தும் எங்களுக்கு துச்சம் என்று எழுச்சியாக அவள் பதிலளித்ததை கேட்ட ஜெகநாதன் மிகவும் கோபம் கொண்டு விட்டான். நிறுத்து அதிக பிரசங்கி, உன்னை நயமாக கேட்பதில் பயனில்லை. நான் விரும்பியது எதையும் அடையாது கைவிட்டதில்லை. நீ என் பொறுமையை சோதித்து விட்டாய். உன்னை நான் விடப்போவதில்லை என்று கூறியவன் அவள் அருகில் நெருங்கினான். என்ன செய்வதென்று குழப்பமடைந்த சந்திரா பங்களா வாயிற்பக்கம் யாரோ மனித உருவம் தென்படுவதைக் கண்டு தைரியமடைந்தவளாய், என் அருகில் வந்தால் தெரியுமா என்று மிரட்டினாள்.
அம்மா கேட்டனுப்ச்ச பருப்பு கடையிலே இல்லைங்களாம், அடுத்த வாரம் சரக்கு வரச்சே தாரேன் நான் என்று கூவிக்கொண்டு உள்ளே ஓடி வந்த வெள்ளையால் மன்னார் சாமியை பொசுக்கி விடுபவன் போல் நோக்கிய ஜெகநாதன், சரி சந்தோஷம், அவன் கடையில் இடி விழட்டும், உன் தலையிலும் அது சேர்ந்து விழட்டும், வெளியே போடா நாயே என்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாத சந்திரா ஒரே பாய்ச்சலாக வாயிலை கடந்து ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி பறந்தாள். சத் பிசாசு என்று தன்னை மீறி சலிப்பாக வந்த வார்த்தைகளுடன் சந்திரா போன திக்கையே ஏமாற்றத்துடன் பார்த்து நிற்கும் எஜமானனை மன்னார்சாமி முகத்தில் கேலி புன்னகையுடன் கவனித்தான். விஷயம் இப்படி போகுதா, வீட்டில் ஒருத்தரும் இல்லாத சமயத்திலே என்று தனக்குள் வியப்படைந்தவனாய், யாரிடம் சொல்லுவோம் தான் கண்ட காட்சியை என்று துடித்து கொண்டு வாசலை நோக்கி விரைந்தான் மன்னார்சாமி. அத்தியாயம் 12. ஏகாம்பர முதலியாரின் புதிய மருமகள் அம்புஜம் அன்று பகல் தனக்கு வந்த கடிதத்தை படித்து கொண்டிருந்தாள். தனது பிராண சிநேகிதி சந்திராவிடமிருந்து வந்த கடிதம்தான் அது. ஒரே ஊரில் இருந்தும் தனது விவாகத்திற்கு தோழி வராதிருந்ததை குறித்து அம்புஜத்திற்கு மகத்தான மனத்தாங்களாகத்தான் இருந்தது. வேண்டுமென்றே சந்திரா வராதிருந்து அவமானப்படுத்தி விட்டதாக கூட அவள் தப்பர்த்தம் செய்து கொண்டு விட்டாள். ஆனால் சிநேகிதி மனம் விட்டு தான் சித்தியின் ஆணைக்கு பயந்தே அவள் கல்யாணத்திற்கு வர முடியவில்லை என்பதை விளக்கியவுடன் மனம் இழகிவிட்டாள். பாவம், அனாவசியமாக சந்திரா மீது மனத்தாங்கல் அடைந்தேனே, அவள் என்ன செய்வாள், பெற்றோர்களுக்கு பயந்துதானே அவள் நடக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி பச்சாதாபம் அடைந்தாள். திரும்பவும் அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஊடுருவி படித்து கொண்டிருந்தாள். பின்னால் வந்து நின்ற அவள் கணவன் என்ஜினியர் ராமநாதன், நான் வந்ததை கூட தெரியாதபடி உன் மனதை கவரும் அந்த கடிதம் யாரிடமிருந்து வந்தது என்று பரிகாசமாக வினவினான். யாரிடமிருந்து வந்ததென்று சொன்னால் நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் என்று பதிலுக்கு உல்லாசமாக மொழிந்தாள் அம்புஜம். அடேயப்பா, பீடிகை பலமாக இருக்கிறதே, யாரிடமிருந்து வந்தது சொல்லேன் என்று கொஞ்சலாக கேட்டான். என் சிநேகிதியிடமிருந்து வந்தது, படித்து பாருங்கள் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாள் என்று. சிலருக்குத்தான் தங்கள் மனவெழுச்சிகளை வார்த்தைகளில் தெரிவிக்க தெரியும் என்று கூறிய வண்ணம் அந்த கடிதத்தை அவன் கையில் கொடுத்தாள். ராமநாதன் அதை பிரித்து படிக்காமல் அம்புஜத்தின் முகவாய்க்கட்டையை தன் வழக்கரத்தினால் நிமிர்த்தி கொண்டு, உண்மையை சொல், மனவெழுச்சிகளை வார்த்தைகளில் தெரிவிக்க தெரிவது சிலருக்குத்தானே, எனக்கு தெரியாதல்லவா என்று குறும்பத்தனமாக கேட்டுக்கொண்டே அவளது கண்களை கூர்ந்து நோக்கினான். நீங்கள் மெத்த கற்றவர், உங்களுடைய குதர்க்கமான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் திறமை எனக்கில்லை, கடிதத்தை கொஞ்சம் படித்து பாருங்களேன் என்று கொஞ்சியவாறு அவனது கரத்தை அகற்றிவிட்டு தனது கருவிழிகளால் அவனை கடாட்சித்தாள். ராமநாதன் அம்புஜத்தின் வேண்டுகோளை நிராகரிக்க மனமற்ற வகையில் கடிதத்தை பிரித்துவிட்டு, ஆஹா, எழுத்துக்கள் தான் என்ன முத்துப்போல் இருக்கிறதே என்று உற்சாகத்துடன் கூறினான். எழுத்துக்களும் முத்துகளை போன்றது, அவளது உள்ளமும் விலையில்லா மாணிக்கம் போன்றது. சந்திராவை போல உலகத்தில் வேறு பெண்கள் இருக்கிறார்களா என்று தன்னையே மறந்து பரவசமாக அம்புஜம் பேசியதை கேட்ட ராமநாதன் புன்னகையுடன், ஏன் இல்லை, என் அம்புஜம் இருக்கிறாளே என்றான். கணவனது அன்பான புகழ்ச்சிக்கு தன் நன்றி அறிவிப்பாக, சந்திராவும் நானும் சிநேகிதிகள் என்றால் கேவலம் சாதாரண கலாசாலை தோழிகள் அல்ல, சகோதரிகளுக்கு மேல் எங்களுடைய அன்பு நிரம்பி இருந்தது. அவளிடம் எனக்கு ஒரே ஒரு குறைதான் உண்டு, ஏழை பெண் என்பதை ஒப்புக்கொண்டு என் தயவை ஒரு விதத்திலும் எதிர்பார்க்க அவளது கர்வம் வழிவிட்டதில்லை. எந்த கஷ்டத்தையும் மனம் விட்டு சொல்லவே மாட்டாள், என்னை போல் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு கதறவும் மாட்டாள். எந்த காரியத்தையும் சாதிக்கும் பிடிவாதம் கொண்ட பெண், மன போராட்டங்களை முகபாவத்தில் காட்டாது அமுக்கி வைத்து கொள்ளும் திறமை கொண்டவள், கெட்டிக்காரி, அதோடு தூய்மையான உள்ளன்பு கொண்டவள் என்று வர்ணித்தவள் தன்னையும் மறந்து பெருமூச்சு விட்டாள். சந்திராவின் கடிதத்தை பாதி படித்துவிட்டு ராமநாதன், அம்புஜம், உன் சிநேகிதி நீ சொல்வது போல் உண்மையில் அவ்வளவு சிறந்த குணம் கொண்டவளோ என்னமோ, ஆனால் ஒன்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் என்று கனிவுடன் பகர்ந்தான். என்ன சொல்லுங்கள் என்று அம்புஜம் வினவியதை கேட்ட அவன் அருகில் வந்த அன்பு ததும்பும் குரலில், அம்புஜம், உன் உள்ளம் பரிசுத்தமானது, பிறரிடம் நற்குணங்களையே காணும் பெருந்தன்மை வாய்ந்தது என்றான். அம்புஜத்தின் முகத்தில் இரத்தம் குபீரென ஏறியது. கணவன் தன்னை புகழ்ச்சியாக பேசியதை கேட்ட அவள் வெட்கம் அடைந்தவளாய்,
நீங்கள் மட்டும் எப்படிப்பட்டவர்? உங்கள் அம்மா உங்களை புகழ்வதை கேட்டால் என் மனம் எவ்வளவு பெருமைப்படுகிறது தெரியுமா? எனக்கு வாய்த்த இந்த உத்தம புருஷனைப் போல் என் சிநேகிதிக்கும் ஒரு நல்ல குணமுடைய கணவன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை என்றாள் உணர்ச்சியுடன். ராமநாதனுக்கு மேலே பேச வார்த்தைகள் தோன்றவில்லை. அம்புஜன் தன் ஆசை கணவனை அன்புடன் நோக்கினாள். அவளது பார்வையில் ராமநாதன் மன்மதனைப் போல் தோன்றினான். தூய்மையின் இருப்பிடமான அவனை அவள் மனமார நேசித்தாள். சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிப்பான், சத்புத்திரன் என பெயர் படைத்த ராமநாதன் நடத்தையில் மாசு ஏற்படாது என்று தன் மனதிலே எண்ணிய அம்புஜம் பூரித்து போனாள். ரொம்ப களைத்து போயிருக்கிறீர்களே, டீ கொண்டு வருகிறேன் ஒரே நொடியில் என்று உள்ளே சென்றாள்.